Hi friends, welcome to Hema'S kitchen. இன்னைக்கு பீர்க்கங்கா தோல் துவையல் பண்ண போறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பீர்க்கங்கா தோலை அந்த காயில இருந்து இப்படி எடுத்துட்டு இத வந்து லேசான சுடு தண்ணியில ஒரு 10 நிமிஷம் போட்டுட்டு மஞ்சள் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். ஊற வச்சிட்டு அதுக்கு அப்புறம் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். துவையலுக்கு வறுத்தெடுக்க ஒரு கடாய் போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விடணும். அப்போ தான் நல்லா வதங்கும். அது எந்த அளவுக்கு வதங்குதோ அப்போ தான் துவையல் நல்லா டேஸ்டாக இருக்கும். இன்னும் 1 ஸ்பூன் விடுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு பெரிய ஸ்பூனில் போட்டேன். 1.5 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 3 5 வரமிளகா, 4 பச்சை மிளகாய் போடுறேன். பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுருங்க, ஏன்னா வெடிக்கும். பீர்க்கங்காய் தோலை சேர்த்துக்கலாம். தோல் நல்லா வதங்கணும். எப்படியும் ஒரு 20 நிமிஷமாவது ஆகும். நல்லா வதங்கட்டும். ஒரு 2 துளி புளி சேர்த்துக்கிறேன். 2 துண்டு காரம் இந்த அளவுக்கு போட்டால் சரியா இருக்கும். 10 நிமிஷம் வதக்கியிருக்கோம். பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் வதக்கணும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ தோல் நல்லா வதங்கிருச்சு. இதோட சேர்ந்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இதை ஆற வச்சு மிக்சி கப்பில் சேர்த்துடலாம். ஆற வச்சு மிக்சி கப்பில் சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இதை வந்து குறை குறைன்னு அரைக்கணும். நைஸாக அரைக்கக்கூடாது. நான் அரைச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது மாதிரி குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். நைஸாக அரைச்சா நல்லா இருக்காது. பீர்க்கங்காய் தோல் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது சாதத்தோட நெய் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இட்லி தோசை சப்பாத்திக்கு எது கூட வேணாலும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.